வணக்கம். இன்னைக்கு என்னோட கிளைண்ட்டுக்கு ஒரு ஒயிட்னிங் ஃபேஷியல் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளன்சிங் மில்க் எடுத்துட்டு அவங்களுக்கு கிளன்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கிளன்சிங் மில்க் எடுத்து அவங்க கழுத்து முகம் எல்லா பகுதியிலையும் அப்ளை பண்ணி நம்ம ஃபிங்கர் டிப் மசாஜ் கொடுத்து நல்லா க்ரீம் வந்து உள்ளே போகிற அளவுக்கு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை தொடச்சி எடுக்க போகிறோம். இப்போ கிளென்சிங்கை தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ப்ளீச் அப்ளை பண்ண போகிறோம். இவங்களுக்கு ப்ளீச் வித் ஃபேஷியல் தான் பண்ண போகிறேன். இப்போ ப்ளீச் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ளீச் க்ரீம் அப்ளை பண்ணுவோம். இப்போ இது ப்ரீ ப்ளீச் க்ரீம். இதை அவங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளீச் எங்கே அப்ளை பண்ணுறோமோ அந்த ஏரியா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுறோம். இதுக்கு எந்த மசாஜும் தேவையில்லை, ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணுறது மட்டும்தான். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ளீச் வந்து க்ரீம் மூணு பங்கு ஆக்டிவேட்டர் ஒரு பங்கு எடுத்து அதை நல்லா ப்ரஷ்ஷை வச்சு நல்லா பீட் பண்ணி நல்லா நுர வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். அதில் உள்ள அந்த ஆக்டிவேட்டர் க்ரீமோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த ஆக்டிவேட்டர் நல்லா எதுவும் மிக்ஸ் ஆகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்கின்னில் ஏதாவது ரேஷஸ் மாதிரி வரும், அப்புறம் ரெட்டிஷாக இருக்க மாதிரி தெரியும் அந்த ஏரியா. அதனால நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடணும். ப்ளீச் பண்ணுறது எப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஐப்ரோவில் படக்கூடாது அண்ட் கண் உதட்டு மேலே போடக்கூடாது. ஒருவேளை தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து காட்டன் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக காது கழுத்து எல்லா பகுதியிலையும் ப்ளீச் வந்து அப்ளை பண்ணி விடுறோம். இப்போ இவங்களுக்கு வந்து அந்த பேபி ஹேர்ஸ் இருக்கும் இல்லையா, சைட் பிளாக்ஸில் கன்னங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்க குட்டி குட்டி முடி, அப்பர் லிப்ஸில் இருக்க குட்டி முடிலாம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு இவங்க சொன்னாங்க. சில கஸ்டமர்ஸ் விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளீச் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஹேர் க்ரோத் இருக்கு இல்லையா, நம்ம அந்த நெத்தியில் லைட்டாக தொடச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் அப்பர் லிப்ஸில் அண்ட் சைட் பிளாக்ஸ்லாம் அந்த ப்ளீச்சை மட்டும் தொடச்சி விட்டுட்டு அதை மாதிரி வேணான்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும், இல்லை ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அதே மாதிரி ப்ளீச்சை அப்ளை பண்ணி 20 முதல் 30 நிமிடங்கள் வச்சுருக்கலாம். இந்த ஹேர் வந்து கோல்டன் கலரில் மாறுறதுனா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சில கஸ்டமர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு 5 to 10 minutes வச்சுருந்தால் போதும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஐப்ரோ கிட்ட இருக்கிறது, அந்த ஹேர் லைன் கிட்ட இருக்க அந்த ப்ளீச், அப்பர் லிப்ஸ் கிட்ட இருக்க ப்ளீச் எல்லாம் நீங்கள் தொடச்சி விட்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் 20 to 30 நிமிடம் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். அப்போ நல்லா ப்ளீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. இப்போ இவங்களுக்கு இந்த ப்ளீச் போட்டுட்டு கண்ணுக்கிட்ட ஒரு ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணி பேட் வச்சேன். பேட் வச்சதுக்கப்புறம் இது என்ன ஃபேஷியல் பண்ணுறேன், என்ன கிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒயிட்னிங் ஃபேஷியல் பண்ணுறேன். அது தேவையானது முதல்லே நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் தனியாக நீங்கள் அந்த க்ரீமெல்லாம் எடுத்து முதல்லையே வச்சுக்கிடணும். இப்போ ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அந்த ப்ளீச்சை தொடச்சி எடுத்துட்டோம். நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரப் போட்டு ஃபிங்கர் டிப் மசாஜும் அண்ட் ஜிக்ஸாக வேணும்னா நீங்கள் பாம் மசாஜ் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்க்ரப்பு போட்டு ஃபேஸு கழுத்து காது இந்த பகுதிகளில் நம்ம ஸ்க்ரப் வச்சு மசாஜ் கொடுக்குறோம். மசாஜ் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் அந்த இதை தொடைக்காமையே ஸ்க்ரப்பை தொடைக்காமையே ஸ்டீம் கொடுத்துட்ருக்கேன். ஸ்டீம் கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த ஸ்டீம் ஸ்க்ரப்பு இருக்கும்போதே ஸ்டீம் கொடுத்தோன்னா கொஞ்சம் பிளாக்ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஸ்க்ரப்பை வந்து தொடச்சி எடுக்க போகிறேன்.
தடச்சி எடுத்துட்டு ஃபியூ மினிட்ஸ் வந்து ஸ்டீம் கொடுக்க போகிறேன். ஸ்டீம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜெல் போட்டு மசாஜ் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, ஸ்டீம் போட்டனால பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிம்பிள் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்க்ரப்பு போட்டு ஸ்டீம் பிடிச்சி அதுக்கப்புறம் நல்லா தொடச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, பிளாக் ஹெட்ஸ் இருக்கு இல்லையா, சிலருக்கு நிறைய இருக்கும், இந்த பொண்ணுக்கு அவ்வளோவா இல்லை, லைட்டாக மட்டும் அவங்களுக்கு எடுத்து விடுறேன். இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜெல் போட்டு அவங்களுக்கு மசாஜ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் க்ரீம் போட்டு மசாஜ், அப்புறம் பேக்கு. இப்போ நம்ம ஜெல் வச்சு க்ரீம் வச்சு எப்படி மசாஜ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே ஃபேஷியல் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே போல் தான் இவங்களுக்கு இப்போ பண்ண போகிறோம். இப்போ பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் எடுத்துட்ருக்கேன். எடுத்து முடித்ததுக்கப்புறம் என்னங்கிறத பார்க்கலாம். நோஸ் கிட்ட இருக்கும் பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸு, அப்புறம் சின்னுக்கிட்ட இருக்கும் எந்த ஏரியாவில், சிலருக்கு வந்து கன்னத்தில் கூட இருக்கலாம், எங்கே இருக்கோ அதெல்லாம் எடுத்துட வேண்டியது. இப்போ இவங்களுக்கு ஜெல் வச்சு மசாஜ் கொடுக்குறேன். ஜெல் வச்சு மசாஜ் கொடுக்கும்போது அந்த ஜெல் எல்லாம் ஸ்கின்னுக்குள்ளே ஃபுல்லாக போயிடணும். போகிற அளவுக்கு ஜிக்ஸாக் மசாஜு, டேப்பிங் மசாஜு, பாம் மசாஜ், அந்த ஜெல் வந்து ஸ்கின்னுக்குள்ளே நல்லா ஊடுருவி போகிற அளவுக்கு ஜஸ்ட் ஒரு மசாஜ் கொடுங்க. ஃபுல் மசாஜும் இதில் கொடுக்க போகிறதில்ல, பாயிண்ட்டும் கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு அந்த ஜெல்லு உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் ஃபிங்கர் டிப்லே ஃபுல்லாக கொடுக்கலாம். இது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம க்ரீம் போட்டு மசாஜ் பண்ண போகிறோம். இந்த க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு க்ரீம் வந்து நல்லா உள்ளே போகிற அளவுக்கு ஃபிங்கர் டிப்லேயே மசாஜ் கொடுக்கணும். நல்லா ஃபிங்கர் டிப்பில் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மசாஜும் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஃபிங்கர் டிப், ஜிக்ஸாக்கு, டேப்பிங், நக்லிங், பாம் மசாஜ், இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்க எல்லா மசாஜையுமே இங்கே நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். எல்லா மசாஜுமே கொடுத்துடணும். எல்லா மசாஜும் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் பிடிப்போம். பாயிண்ட்ஸ் பிடிக்கிறது எப்படின்னு நான் ஏற்கனவே எனக்கு ஃபேஷியல் பண்ணி நான் போட்டு காமிச்சிருக்கேன். அப்புறம் ட்ராயிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்குங்க. அதே போல் தான் இப்போ நம்ம இவங்களுக்கும் பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கின்னுக்குள்ளே எல்லா க்ரீமும் போனதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ் பிடிக்கலாம். இப்போ இவங்களுக்கு எப்படி பாயிண்ட்ஸ் பிடிக்கிறோம் அப்படிங்கிறது காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. மைல்டாக கொடுங்க, ரிலாக்ஸ்டாக கஸ்டமரும் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரொம்ப ரொம்ப மெதுவாக அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பிடிச்சு விடுங்க. எல்லா இடத்துலையும் பாயிண்ட்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த க்ரீமை அப்படி தொடச்செடுத்துடலாம். தொடச்செடுத்துட்டு அவங்களுக்கு பேக் போட்டு 10-15 மினிட்ஸு வச்சுருக்க போகிறோம். இப்போ க்ரீம் எல்லாம் தொடக்க போகிறேன். இப்போ அவங்களுக்கு எல்லாத்தையும் தொடச்சிட்டு பேக் போட்டு கண்ணில் ஐபேட் வச்சுருக்கேன், ரோஸ் வாட்டர் வச்சு. இப்போ பேக்கையும் தொடச்சாச்சு. தொடச்சதுக்கப்புறம்
இந்த கிட்டில் ஒரு சீரம் கொடுத்துருக்காங்க, லாஸ்டில் போடுற மாதிரி அந்த சீரமை அப்ளை பண்ணி அவங்கள அனுப்ப வேண்டியதுதான். நீங்கள் பாருங்கள் உங்கள் ஸ்கின் எவ்வளோ இந்த ஒயிட்னிங் ஃபேஷியலில் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா, நல்லா க்ளோ இருக்குது. உங்கள் டெட் செல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு அவங்க வந்ததுக்கும் இப்போ ஃபேஷியல் பண்ணதுக்கும் பிறகு அவங்க ஸ்கின் எவ்வளோ க்ளோவாக அண்டு அந்த அவங்களோட ஸ்கின்னோட கலரும் கொஞ்சம் மேன்மையாக இருக்குது, பார்த்துக்கோங்க.